இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 11th மேத்ஸு கொஸ்டின் நம்பர் 25 எக்ஸசைஸ் 10.4 ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் 1/√(1 − x²) ஷோ தட் திஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு நமக்குரிய சொல்யூஷன் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு, ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் 1/√(1 − x²). இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 − x² ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸு. இப்போ இந்த ரூட் எடுக்கலாம், ரூட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ y²(1 − x²) ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, தட் மீன்ஸ் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் நம்ம வர்க்கப்படுத்தணும், இருபுறமும் வர்க்கப்படுத்த. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, ஸோ தட் வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ். ஆல்ரெடி இந்த ஃபார்முலா ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக இப்போ எதை யூன்னு வச்சுக்கலாம், இது வந்து U, இதை நம்ம என்ன வச்சுக்கலாம் V அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ தட் யூ விடாஸ்னா யூவை அப்படியே எழுதிட்டு விடாஸ்னால் என்ன, டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 − x² ப்ளஸ் வி யூடாஸ் V அப்படியே எழுதிக்கலாம், தென் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ வீணோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x² டி ஆஃப் x² ஈக்குவல் டு 2x. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2x, 2க்கு ப்ராக்கெட்டு இங்கே சைன் இன்வர்ஸ் எக்ஸு, அண்ட் ஒன் மோர் தட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத திரும்ப நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். பிகாஸ் எப்போவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த ப்ராக்கெட்டில் எக்ஸை தவிர வேறு டேர்ம் இருக்கிறப்போ இதை நம்ம திரும்ப நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபார்முலா, வி நோ த ஃபார்முலா, டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 √(1 − x²). ஸோ இதை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஒய் ஸ்கொயர், தென் இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, 1க்கு டிஃப்ரென்ஷியேஷன் 0, x²க்கு 2x, தென் ப்ளஸ் 1 − x², ஒய் ஸ்கொயர்டினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 2y இன்ட்டு ஒய் டேஸ். பிகாஸ் நம்ம இங்கே வந்து 2x அப்படின்றதுன்னா அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், பட் 2y அப்படின்னு வரப்போ இந்த இன்னர் ஃபங்க்ஷன் ஒய்யை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இது என்னென்னு மாறும், ஒய் டேஸ் அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 sin inverse எக்ஸ், இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணினா 1 √(1 − x²). ஸோ தட் இங்கே ஒய் ஸ்கொயர்டு, இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு 2x, தென் இதை வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்துடும், உள்ளே கொண்டு வந்தால் என்ன வரும், 2y(y′) மைனஸ் 2y(y′)(x²) ஈக்குவல் டு 2 sin inverse x, தென் 1 √(1 − x²). இதில் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த உள்ள டேர்ம்ஸ் நான் உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணல அது வேண்டாம், இதை நம்ம அப்படி என்னது கொண்டு வராமல் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும்னா −2xy² தென் ப்ளஸ் 1 − x², தென் 2y(y′). இதை நம்ம இப்போ இந்த ப்ராக்கெட் போட்டது திஸ் இஸ் நத்திங் பட் த கொஸ்டின் இட் செல்ஃப். இங்கே சைன் இன்வர்ஸ் எக்ஸ், இதை நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம என்ன எழுதுனா கொஸ்டினில் பிகினிங்கில் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2y. ஸோ இந்த 2 காமனாக இருக்குது, அதே மாதிரி ஒய் ஆல்சோ காமன்.
இங்கேயும் ஒய்யை கேன்சல் பண்ணலாம், டூவை கேன்சல் பண்ணலாம், டூ கேன்சல் பண்ணிவிட்டு ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒன் இருக்குது. இங்கே மைனஸ் எஸ் ஒய், தென் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டாஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போ என்ன பண்ணலாம்? திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ எகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, திரும்பவும் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக. அப்போ இந்த இதில் வந்து இது வந்து யூவி மெத்தட் வந்துடும். ஸோ யூவி மெத்தட் ஏற்கனவே பிகினிங்லேயே நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம். ஸோ தட் இங்கே மைனஸ் அப்படியே காமனாக கூட வச்சுக்கலாம். இங்கே எக்ஸ் அப்படியே எழுதிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஸ், தென் ஒய்யை அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா ஒன், பிகாஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். அதே மாதிரி இதுவும் யூவி மெத்தடு. ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன், ஒய் டேஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஸ் ப்ளஸ் ஒய்டாஸை திரும்ப அப்படியே வச்சுட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் என்னாயிரும்? ஜீரோ ஆயிரும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும்? டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ ஒன் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஜீரோ, அந்த ஒன் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ வந்து இந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய் டேஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் டேஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுவும் இதுவும் கம்பைன் பண்ணால் என்னாகும்? மைனஸ் த்ரீன்னு மாறிடும் இல்லையா. ஃபஸ்ட்டு ப்ளஸ் வர டம் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஸ் தென் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் டேஸ் தென் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஒய் டபுள் டேஸை நம்ம கொஸ்டின் படி எப்படின்னு எழுதிக்கலாம்னா ஒய் டூ அப்படின்னு எழுதலாம். பிகாஸ் ஒய் டேஸை வந்து ஒய் ஒன் எழுதலாம், ஒய் டபுள் டேஸை ஒய் டூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் த ஆன்சர் டு பி ப்ரூவ்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் எக்ஸ்பிளைன், இங்கே வந்து இது வந்து கொஸ்டின், இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் அப்படின்னு சொல்லி இந்த எழுதியிருக்கோம். அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதில் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா ப்ராடக்ட் ரூல், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டேஸ் தென் ப்ளஸ் வி யூ டேஸ். தென் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது திஸ் இஸ் நத்திங் பட் த கொஸ்டின் இட் செல்ஃப். அதுக்கப்புறம் த்ரூ பை வந்து நம்ம காமனாக கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ தட் எகெயின் வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங். அதுக்கப்புறம் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டு இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து வி ஆர் ரைட்டிங் ஒய் டபுள் டேஸ் ஒய் டூன்னு ஒய் டேஸ் ஒய் ஒன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம்.